வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ ஸ்கிடமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நமக்கு வரப்போகுது. ஸோ ஜூன் மாதம் நமக்கு வரப்போகுது. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு 4 மந்த்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே? ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் படிச்சிட்டாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் தான் சார் நான் படிக்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், ஆனால் வர இருக்கிற குரூப் ஃபோர் நான் கிளியர் பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், ஃபுல் டைமாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஸ்டூடெண்டாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த 70 டேஸ் ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சுமே போட்டிருக்கிறோம். இது போத் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் தென் பேட்ச். வெறும் 99 ரூபா மட்டும்தான், ஓகேங்களா? ஜஸ்ட்டு 1900 ருபீஸ் மட்டும்தான். ஆக்சுவலாக நமக்கு படிக்கிறதுக்கு 4 மந்த்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? எப்படி ஸ்ட்ராட்டஜிங்கிறத நான் சொல்லிடுறேன். 4 மந்த்ஸ் இருக்குது. ஸோ 4 மந்த்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு 3 மந்த்ஸ்லேயே, ஒரு 3 மாதங்க, ஓகேங்களா? ஒரு 3 மாதத்துலேயே, இப்போ வந்து ஃபிப்ரவரிங்களா, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ ஏப்ரலுக்குள்ளேயே ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன், ரைட்டுங்களா? அடுத்த மாதம் ஜனவரி விட்டுருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், நெக்ஸ்ட்டு மே மாதம், ஓகேங்களா? ஸோ மே மாதம் ஃபுல் ரிவைஸ் பண்ண போகிறோம், ஓகே? கிளியருங்களா? மொத்தம் நமக்கு 4 மந்த்ஸுங்க, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஃபுல் சிலபஸ் படிச்சிட போகிறீங்க. லாஸ்ட் படித்து முடித்தாலே உங்களுக்கு ஒரு பவர் வந்துடும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு 1 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட்டு, அதை நான் ஒன்பே அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களாங்க? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேட்சுமே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்க்காகவே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் சீரீஸ் நிறைய, எவ்வளோ முடியுமோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் போடணுங்க. நான் என்னதுன்னு நான் சொல்ல, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு 4-5 ஃப்ரீ டெஸ்ட் எல்லாத்தையும் போடணும். அப்போ தான் நம்ம அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணணும். ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் எழுதுறதுனால எல்லாருமே ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே 179 அது மாதிரி வந்துடுறாங்க வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்கு மேலே ஒரு கட் ஆஃப் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த இடத்துல போது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கோங்க. 99 ரூபா தான், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ கம்மி ரேட்டு, ஓகேங்களா? பயன்படுத்திக்கோங்க. ஸோ பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, உடனே டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணிட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டடி பிளான் எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் கிட்டத்தட்ட 3 செட்டு போட்டோம், எதுவுமே சரி வரலை. ஏன் அப்படின்னா எல்லாமே 4 மந்த்ஸ் கவர் ஆச்சு, ஓகேங்களா? எல்லாமே 4 மந்த்ஸ் கவர் ஆச்சுங்க. நமக்கு இருக்கிறதே 4 மந்த்ஸு, நம்ம கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே, ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ரிவைஸ் பண்ணுறோம், டெஸ்ட் போடுறோம், அந்த அளவுக்கு தான் நமக்கு வெற்றிங்கிறது உறுதியாகுது இந்த இடத்துல. என்னை பொறுத்தவரை ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட் SRT, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஸ்டடி பண்ணிடுறீங்க, ப்ளஸ் ரிவிஷனும் பண்ணிடுறீங்க. உங்களுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நடத்தப்படும். அதுக்கான ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியலு, கவர்மெண்ட் மெட்டீரியலு, ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸு, ஓகேங்களா? அதே போல் பேய்டு நோட்ஸ் இருந்தால் அதை நம்மளுடைய மாணவர்கள், பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு ரொம்ப குறைந்த விலையே கிடைக்கும். அதே போல் NSW கொஸ்டின் பேங்க் ஃபயர் செட்டு, NSW ஃபயர் செட்டட். ஸோ டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், புக் பேக்கு எல்லாமே கலந்து ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். அதோட ரேட் வந்து 100 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது நம்மளோட குரூப்பில், நம்மளோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு மட்டும் 50% ஆஃபர், 49 ரூபா 50 ரூபா அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ யூஸ் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த பேட்ச் எப்படி சரி, இந்த ஸ்டடி பிளான் எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா, மொத்தம் 10 வாரம்ங்க, 10 வாரம் தான், ஓகேங்களா? நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி த்ரீ ஸ்டடி பிளான் போட்டோம், சரி வரல, 4 மந்த்ஸ் வரைக்கும் வந்துச்சு. அதனால இதுக்கு முன்னாடி நம்ம பிளான் போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளானில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளானில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், சாட்டர்டே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் குரூப்பில் நம்மளோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? அதாவதுங்க, உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்க, எனக்கு என்ன படிக்கணும்னு தரல, எது படிக்கணும்னு பொருள், எனக்கு சிலபஸ் தரல, ஒன்றும் தரல, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா? அது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இதில் மொத்தம் 10 வாரத்துக்கான பிளான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 10 வாரத்துக்கான பிளான் இருக்குது. இப்போ ஒரு வாரம் அப்படின்னா, ஸோ மண்டே டு சண்டே, ஓகேங்களா? இப்போ மண்டே டு சாட்டர்டே நீங்கள் படிக்கிறீங்க, அது முக்கியமாக மண்டே டு ஃப்ரைடே தான் நீங்கள் வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறீங்க. சாட்டர்டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ஓல்டு புத்தகங்கள், இதெல்லாமே சாட்டர்டே நீங்கள் படிப்பீங்க. சண்டே வந்து ஃபுல் ரிவிஷன் அண்ட் தென் டெஸ்ட். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கஷ்டப்பட்டால் நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் கேட்ட ஒரு டைலாக் தான் இந்த இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து ஃபெப்ரவரி 12ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஃபெப்ரவரி 12ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா, இன்னும் வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறேன். ஸோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இருக்குது. ஏன்னா இப்போ நாளிலேருந்தே நான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா நாளிலேருந்தே படிக்கணுமாங்கிற மாதிரி. ஒரு ரெண்டு நாள் இருக்குது, நீங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக தயாரிக்கங்க, தயாராகிங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன் வரப்போகுது, நமக்கு படிக்கிறதுக்கு 4 மந்த்ஸ் இருக்குது. அந்த 4 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம படித்து முடிச்சாகணும். அதனால் நம்ம அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கேற்ற ஐடியாக்கள், அதுக்கேற்ற எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ படிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து மனரீதியாக உடல் ரீதியாக தயாரிக்கங்க, அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் தயாரிப்பை நீங்கள் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கிளியருங்களா? ஓகே. ஆக்சுவலாக ஸ்டடி பிளான் பொறுத்தவரை, ஆக்சுவலாக குரூப் 4 அப்படின்னாலே 6th to 12th தான். அது இந்த 9th to 10th ஸ்டாண்டர்டு ரொம்ப முக்கியம். அதே போல் யூனிட் 8, 9 ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் இதில். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி பிளான் 6th to 12th போகுது. ஏன் அப்படின்னா 6th, 7th, 8th, 9th, 10th. ஸோ மோஸ்ட்லி 6th, 7th, 8th வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது 8th வரைக்கும் படித்தாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், ஓகே நம்ம 8th வரைக்கும் படிச்சிட்டோம், அடுத்து 9th போயிடலாம், அடுத்து 10th படிச்சிடலாம், அப்போ மீதி இருக்கிறது 11, 12 வகுப்பு தானப்பா, அப்போ டக்குன்னு முடிச்சிடலாம். அதுவே ஸ்டார்டிங்கில் நான் 11th, 12th போர்ஷனு இல்லை வந்து யூனிட் 8, யூனிட் 9 அது மாதிரி போர்ஷன் நான் கொடுத்தேன், நான் கலந்து கொடுத்து கொடுத்துருக்கேங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நான் 11th, 12th, 8, யூனிட் 8, யூனிட் 9 கொடுத்தேனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்படி நான் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுடைய மன ரீதியாகவும் நான் இதை பிளானை முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 பிளான் போட்டோம். அந்த பிளானை அடிச்சுட்டு அப்புறம் திரும்பி இன்னொரு மேம்கிட்ட சொல்லி, இன்னொரு தங்கச்சிட்ட சொல்லி இந்த பிளானை வந்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. ஒரு 2 நாள் ஆச்சு இந்த பிளானுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 6th அழகாக கவர் ஆகும். அதாவது அதுவும் இல்லாமல் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேஜுக்கு டே 1 ஒரு டே என்ன படிக்கணும் அது மட்டும், அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா வந்து போன தடவை போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, பட் ஒரு சில பேர் வந்து சார் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போ டே 1, 12th, ஃபிப்ரவரி 2024. ஸோ பேட்ச் மாணவர்களுக்கு நான் எல்லாமே சொல்லிடுவேன், கிளியர்னு கட்ட உங்களுக்கான PDF எல்லாமே இல்லை, உங்களுக்கான விஷயங்கள் கிடைச்சிரும். ஸோ ஸ்டடி பிளான் மட்டும் வச்சு படிக்கிறவங்க அழகாக, இப்போ டே 1, 12th ஃபிப்ரவரி 2024. ஓகேங்களா? நீங்கள் எங்களோடவே பயணம் பண்ணீங்க அப்படின்னா எங்களோடவே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். புரியுதுங்களா? 6th ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? டேர்ம் 2 பாலிட்டி அரசியல், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பேட்ச், அதுவுமே சொல்லிடுறேன். இப்போ இந்திய அரசமை சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதாவதுங்க சிம்பிள் தான். ஓகேங்களா? இங்கே பாருங்க, நானே ஒரு ஐடியா சொல்கிறேனே, பாலிட்டியா இந்திய அரசமை சட்டமா, டக்குன்னு யூடியூப் போடுங்க, வீடியோ பாருங்க, படிங்க, அவ்வளோதான். நீங்கள் எது எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க. மெயின்லி இது டெஸ்ட் சீரிஸ்க்கு தான் இந்த பேட்ச். ஓகேங்களா? ஸோ வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுமே கொடுத்துருப்போம், உங்களுக்கு எது பிடிக்குதோ படிங்க, நீங்கள் படித்து கிளியர் பண்ணால் சந்தோஷம், அது ஒன்று தான் எனக்கு. ஓகேங்களா? அதே போல் எல்லாமே சயின்ஸில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? எல்லாமே கவர் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து படிக்கணும் எல்லாமே நான் பேட்ச் மாணவர்களுக்கு நான் பேட்ச்சில் எல்லாமே அப்டேட் பண்ணிடுறேன். தனியாக நம்மளுடைய யூடியூப் மாணவர்களுக்கும் வீடியோ பற்றி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? எனக்கு பேட்ச் மாணவர்கள், யூடியூப் மாணவர்கள், எல்லா மாணவர்களும் சமம் தான். அது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். ஓகே, அழகாக நீங்கள் வந்து அன்னன்னைக்கு படிக்கின்றதை படிச்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு படிக்கிற வேண்டியதை அட்லீஸ்ட் அந்த பேஜை ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களோட இருக்கிறவங்களும் அடுத்தடுத்து போயிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, பேக் வந்துடுவீங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குவஷ்சன்ஸு, தமிழ் ஓல்டு புக்ஸ் ஸ்டடி, தமிழ் ஓல்டு புக்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுறேன் குரூப்பில் பேட்ச் மாணவர்களுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் என்னென்ன வில் பி அப்டேட்டட் இன் பேட்ச் குரூப். ஸோ தமிழ் 6th ஓல்டு புக்ஸ் ரிவிஷன் இதெல்லாமே. அதே மாதிரி நம்ம வந்து இந்த மண்டே டு சாட்டர்டே படித்ததை நம்ம சண்டே வந்து டெஸ்ட் எழுதுவோம், ஈவினிங் எழுதுவோம். ஓகேங்களா? டைம் நான் கன்ஃபார்ம் பண்ணல இன்னும். மோஸ்ட்லி 6 PM இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம், PDF போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான். அதுக்கான ஆன்சருக்கு வந்து 8 or 9 PM ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்டவுட் எடுத்துக்கேன். ஓகேங்களா? ஸோ நைட்லாம் வந்து சிற தூங்கவே இல்லைங்க, ஏன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு நான் பேட்ச் கனவர்ஸ் இதெல்லாமே சீரியஸாக பேசவே முடியல.
ஆனால் நீங்கள் இந்த பேட்ச்சில் ஜாயின் பேட்ச் அப்படின்னு சொல்கிறதுனா டெஸ்ட் சீரீஸ் தான் மெயின் ஓகேங்களா. இந்த டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ் தான் ஓகேங்களாங்க. அழகாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம், கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான் ஓகேங்களாங்க. நம்மளோட ஒரு முயற்சி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தயவு செஞ்சு பயப்படாதீங்க, இவ்வளோ படிக்கணும் அவ்வளோ படிக்கணுமான்னு பயப்படாதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நீட் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகே. இன்றைக்கி டே 18, இன்றைக்கி என்ன இந்த லெசன் மட்டும் பார்க்கணும் ஓகே. அடுத்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும், இதை தாண்டி என்னென்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிறதும் நான் குரூப்பில் நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஓகே. ஸோ ஷெடியூல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எதை பற்றியும் பார்க்கக்கூடாது. 5 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க, 10 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களாம் டாப்பரு, நல்லா ஒன்றுமே இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உங்கள் கையில் ஸ்டடி பிளான் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறீங்க. எனி ஸ்டடி பிளானுங்க ஓகேங்களா. எது வேணா இருக்கலாம், ஆனால் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு படிச்சுட்டு வாங்க. இந்த 4 மாதம் மட்டும் தயவு செஞ்சு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4ல இருங்க. 4 மந்த்ஸ் ஃபார் குரூப் 4 ஓகேங்களா. நல்லா இருக்குல்ல ஓகேங்களா. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ண என்னுடைய ஹார்ட்லி விஷஸ், அட்வான்ஸ் விஷஸ் ஓகேங்களா. உங்களுடன் எங்கள் பயணம் இருக்கும், தொடரும் ஓகே. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.